ஏன்னா அரசு வந்து கபசுர குடிநீரை பரிந்துரை செய்யப்பட்ட முதல் நாளே சித்த மருத்துவமனைகளிலும் சித்த மருந்துகளிலும் கபசுர குடிநீருக்காக மக்கள் கூட்ட கூட்டமாக வந்தாங்க கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வாக ஒரு மருந்து இது வரைக்கும் சொல்லப்பட காற்றுனே ஒரு பாடல் இருக்குது ஸோ அந்த பாடலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்களோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அந்த காலத்திலே அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்காரு அதை மாதிரி அந்த காலத்தில் வந்து இதை மாதிரி தொற்று வியாதி இருக்கிற சமயத்தில் பிரளய ருத்ரன் அப்படிங்கிற ஒரு மாத்திரையும் பிரயோகப்படுத்தாரு ஏன்னா சித்த மருத்துவத்தில் வந்து சில மாத்திரைகளுக்கு வந்து கடவுளோட பெயர் கொடுக்கும்போது அதனோட வீரியம் அதிகமாக இருக்கும் அவதார் லைவ் நேயர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ செலிபிரிட்டிஸோடய இன்டர்வியூ பார்த்துருப்போம் இன்னைக்கு ரொம்பவே பயனுள்ள அதுவும் இந்த சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தே நம்மளுடைய இம்யூனிட்டி எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க போகிற ஒரு இன்டர்வியூவாக தான் இது மாறப்போகுது ஸோ என் கூட மது கார்த்தேஷ் சித்த மருத்துவர் இருக்காங்க அவர்கிட்ட இந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இருந்துக்கலாம் என்ன மாதிரிலாம் நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு இதனால் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இது உண்மையிலே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா இது வந்து சித்த மருத்துவத்துக்கு மேலே மக்களுக்கு ஏற்பட்டதில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை காட்டுது ஏன்னா அரசு வந்து கபசுர குடிநீரை பரிந்துரை செய்யப்பட்ட முதல் நாளே சித்த மருத்துவமனைகளிலும் சித்த மருந்துகளிலும் கபசுர குடிநீருக்காக மக்கள் கூட்டக்கூட்டமாக வந்தாங்க பட் இந்த டைமில் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணுங்கிற விதிமீறலில் நடந்தாலும் இந்த டைமில் அது சித்த மருத்துவத்து மேலே மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையை காட்டுச்சு ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மக்களுக்கு இருக்குது அதில் வந்து சித்த மருத்துவம் மிகப்பெரிய பங்கு அளிக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சிக்கன் குனியாவும் டெங்குவும் வந்திருக்கும் போது நிலவேம்பு கஷாயம் எப்படி இவங்களுக்கு ஒரு பக்கவளமாக இருந்து அதை காப்பாத்திச்சோ மாதிரி இப்போ வந்து கபசுர குடிநீரும் அதை சார்ந்த சித்த மருந்துகளும் இவங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த கபசுர குடிநீர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வருது என்னென்னா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்து உணவே மருந்துன்னு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும்போது வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ரசத்தில் வைக்கிற மெட்டீரியல் பலதை சாப்பிட்டாவே வந்து நமக்கு சளி சம சம்மந்தமான பிரச்சனைகள் போகும் அப்படின்றாங்க அது உண்மையாக அது அது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ரசம் நம்மளுடைய உணவில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அது ரசத்தை வந்து இந்த சளி சம்மந்தப்பட்டதுங்கிறத தாண்டி ரசத்தோடைய மிகப்பெரிய பயன் என்னென்னா அது எளிதாக ஜீரணமாகும் ஸோ எப்போவுமே நம்மளை நோய் எதிர்பாட்டில் எந்த உணவு அதிகப்படுத்துனா எதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு ஜீரணிச்சு சத்து கொடுக்குதோ அந்த உணவு முறைகள் தான் நோய் எதிர்ப்பாட்டில் கூட்டும் அதனால தான் நம்மளோட உணவு பழக்கத்திலே ரசம் தினமும் எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ உடல்நிலை சரி இல்லை ஒரு ஜுராக வந்தால் கூட ரசம் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது என்னன்னா உடல் பலகீனமாக இருக்கும் போது ரசம் சாப்பிட்டீங்கன்னா அது ஈஸியாக டைஜஷன் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அதில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்தோன்னா அதில் வந்து மிளகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் தனியா இது மூணு இது மூணுக்குமே என்னென்னா உடம்புடைய நோய் எதிர்பாட்டில் கூட்டும் நீங்கள் அதே மாதிரி சுவாச மண்டலத்தை அது வந்து சீக்கிரமாக சரிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால் ரசம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அந்த ரசத்தில் இந்த சமயத்தில் வந்து மிளகு ரசம் சீரக ரசம் இல்லை வேப்பம்பு வேப்பம்பு வந்து இப்போ சீசன் ஸோ வேப்பம்பு ரசம் கண்டந்திப்பிலி இங்கேயாவது பக்கத்தில் கிடச்சிதுன்னா கண்டந்திப்பிலி ரசம் இதனுடைய பிரயோகம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த டைமில் ரசம் நல்லதுங்கிறக்காக சிலர் வந்து இந்த பைனாப்பிள் ரசம் லெமன் ரசம் தக்காளி ரசம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதை மாதிரியான ரசங்களை வந்து கூடாது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இது இந்த கொரோனாவுக்கு வந்து சித்த மருத்துவத்துலேயும் சரி நம்ம இயற்கை மருத்துவத்தில் நாட்டு மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்குமான்றதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இப்போ அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சார் எதுவும் கண்டுபிடிச்சோமா நம்ம இல்லை அதுக்கு வர தீர்வுன்றது சொல்ல முடியுமா ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை இப்போ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வாக ஒரு மருந்து இது வரைக்கும் மருத்துவத்தில் சொல்லப்படல ஆனால் சித்த மருத்துவத்தில் தொற்று வியாதிகள் அப்படிங்கிறதுக்கான மருந்துகள்ங்கிறது பல நூறு மருந்துகள் அந்த காலத்துல தான் சொல்லியிருக்காங்க ஸோ சித்த மருத்துவத்துக்கு வந்து தொற்று வியாதிங்கிறது ஒரு புதுசு கிடையாது ஏன்னா பல நூறு ஆண்டுகள் முன்பு எப்படி அம்மை நோயும் காலரா இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள ஒரு தொற்று நோய் இன்றைக்கி எப்படி நம்ம கொரோனா வைரஸை பார்க்குமோ அதை மாதிரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அம்மை நோயை பார்த்தாங்க காலராவை அந்த காலத்தில் அப்படி பார்த்தாங்க ஸோ அந்த சமயத்தில் அப்போது ஒரு முறையான வைத்தியமாக என்ன இருந்துச்சுன்னா சித்த தான் காப்பாத்துச்சு ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ண மெத்தேட் தான் அந்த வேப்பலை வைக்கிறது மஞ்சள் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் குவாரண்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் அந்த காலத்தில் அதுக்கு அதுக்கான முறை என்னாச்சுன்னா ஒரு வீட்டில் வேப்பலை சொல்லி வச்சாங்க ஸோ அது அதுவே இந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு நோய் தாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஸோ அந்த காலத்தில் இப்போ உள்ளதை தாண்டி முன்னாடி வந்து ரொம்ப முன்னோர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னா ஒரு தொற்று வியாதி உள்ளவருக்கான படுக்கை இப்போ வேப்ப இல படுக்கை தான் அப்போ யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இப்போ நடைமுறையில் இப்போ இல்லை இல படுக்கை யூஸ் பண்ணாங்க ஸோ என்ன மாதிரியான உணவு உட்கொள்ளணும் ஸோ அப்போ வந்து எப்படி நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா நோய் தாக்கிய சமயத்தில் என்ன மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டும் நோய் குணமாகிற சமயத்தில் என்ன மாதிரி உட்கொள்ள வேண்டும் நோய் குணமான பின் என்ன உணவு உட்கொள்ளணும் இதை முறையாக வகுத்து வச்சுருந்தாங்க இதை விட விசேஷம் என்னென்னா அப்போ வந்து எப்படின்னா ஒரு நோயாளி இதை மாதிரி தொற்று சம்மந்தப்பட்டது பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அவர் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் சாப்பிடக்கூடாது என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறதும் திட்டமிட்டு வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிற போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெத்தர்ட்ஸ் அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ சித்த வைத்தியத்துக்கு தொற்று நோய் புதுசு இல்லை பட் அந்த அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஊழி நோய் அப்படிங்கிறதா இதுக்கு பேர் கொள்ளை நோய்னு நம்ம வழக்கத்தில் இருந்தாலும் ஊழி நோய் தான் இதுக்கான தமிழ் பேர் மாதிரி இருந்துச்சு ஸோ ஊழி காற்றுனே ஒரு பாடல் இருக்குது ஸோ அந்த பாடலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்களோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அந்த காலத்திலே அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்காங்க அது மாதிரி அந்த காலத்தில் வந்து இதை மாதிரி தொற்று வியாதி இருக்கிற சமயத்தில் பிரளய ருத்ரன் அப்படிங்கிற ஒரு மாத்திரையும் பிரயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த மாத்திரையோட பெயரோட வலிமையே பார்த்திங்கன்னா பிரளய கால ருத்ரன் ஒரு பிரளயம் மாதிரி ஒரு நோய் ஏற்படும் போது ருத்ரன் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாற்றிருக்காரு அப்படி ஸோ ஏன்னா சித்த மருத்துவத்தில் வந்து சில மாத்திரைகளுக்கு வந்து கடவுளோட பெயர் கொடுக்கும்போது அதனோட வீரியம் அதிகமாக இருக்கும் இவன் பிரளய கால ருத்ரன் சிவனார் அமிர்தம் சிவனார் வேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில மூலிகைகளுக்கு கடவுளின் பெயரை சொல்லுவாங்க ஆறுமுகச்செந்துரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனுடைய வீரியங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாதிரியான பயன்கள்லாம் அந்த காலத்துலேருந்து சித்த மருத்துவர்கள் இருந்திருக்கு இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஏன் எங்களால் இது நேரடி மருந்துன்னு சொல்ல முடியலன்னா இப்போ இது வந்து ஒரு பேண்டமிக் பீரியடில் நம்ம இருக்கும் அது மாதிரி எப்பிடமிக் ஆக்ட்டுங்கிறது பிரகாரம் இப்போது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சித்த மருத்துவர்கள் தனித்தனி சித்த மருத்துவர்கள் ஒரு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா சித்த மருத்துவத்தோடைய பலமே என்னென்னா நாங்கள் நோய்க்கு மருந்து கொடுக்குறத விட நோயாளிக்கு தான் வைத்தியம் பண்ணுவோம் ஸோ அதனால தான் இப்போ வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டே இங்கே கிடையாது ஒரு நோயாளியோட நாடி அணுகி ஸோ ஒரு நோயாளி பார்த்து தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மெடிசன் சொன்னாங்கன்னா அது வந்து இப்போ மக்கள் மத்தியிலும் குழப்பம் ஏற்படும் அரசுக்கும் குழப்பம் ஏற்படும் ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷுங்கிற ஒரு பாடி இருக்குது ஐசிஎம்ஆர் ஒரு இருக்குது இது இல்லாமல் சென்ட்ரல் சித்தா ரிசர்ச் யூனிட் இருக்குது இப்போ இன்றைக்கு நம்ம செய்தியில் வந்து எம்ஜிஆர் இருந்து சித்த மருத்துவம் ஆராய்ச்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து அவங்க ஒரு மருந்தை தயாரித்து ஃபைனல் பண்ணி சொல்கிற வரைக்கும் சித்த மருத்துவர்கள் தனித்தனியாக எதுவும் அறிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஆனால் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு இருக்குது ஸோ இந்த நாடியில் வந்து இந்த ரித்தம் அப்படின்றது தான் விஷயமா இருக்குது இதை வச்சு எப்படி சார் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லை பொதுவாகவே இந்த உடம்பை வந்து சித்த வைத்தியம் எப்படி பார்க்குறதுனா இது எல்லாமே மைண்ட் அண்ட் பாடி ரெண்டு இன்டர் கனெக்ட் தான் எங்கள் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடையாது ஸோ ஒரு இடத்துல ஒரு நோயோட ஆர்ஜின் ஒன்று இருக்குன்னா அது வெளிக்காட்டுற உறுப்பு இன்னொன்னா இருக்கும் ஸோ அதனால் நம்ம உடம்பில் வந்து ஒரு பத்து இடங்களை நாடி பார்க்கலாம் இப்போ கையில் பார்க்குற மாதிரி உச்சந்தலையில் பார்க்கலாம் பாதத்தில் பார்க்கலாம் தொப்புள்கிட்ட பார்க்கலாம் அதுமாதிரி நிறைய இடங்களை தொடையில பார்க்கலாம் இல்லை நமக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய இடங்கிறது இந்த கையில் ரேடியல் ரேடியலாற்றி வர இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த இடத்துல பார்க்குறோம் இதை எப்படி பார்ப்போன்னா இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இதை இந்த மூணு விரல்ல வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு உடம்பும் ஒரு எய்தர் வாத தேகியாக இருக்கும் இல்லை பித்த உடம்பா இருக்கும் இல்லை கப உடம்பாக இருக்கும் இந்த மூடில் எந்த இது வந்து அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபைன் ட்யூன் பண்ணி ஸோ இந்தந்த உறுப்புக்கு இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிற மாதிரியான இதை நிர்ணயித்து வச்சிருக்காங்க அந்த காலத்தில் சித்தர்கள் ஸோ அதில் இம்பேலன்ஸ் வருது அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு அதுதான் அந்த நோயை ஆதாரமாக காடுது ஸோ எல்லா உடம்புக்கும் ஒரு இடத்துலருந்து தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த வேர் எது ரூட் ப்ராப்ளமோ அந்த ரூட் ப்ராப்ளம் மட்டும் ட்ரீட் பண்ணால் போதும் மற்ற பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் அதனால் தான் சித்த வயதுல அப்படின்னா மருந்துகளுடைய பிரயோகமும் அதிகமாக இருக்காது இப்போ ஒரு ஒரு நோயாளி பத்து நோய் சொல்கிறான்னா அவனுக்கு மொத்தமே அவங்க கொடுக்குற மருந்து ரெண்டு அல்லது மூணு தான் இருக்கணும் ஏன்னா எந்த பிரச்சனைனால இருக்கும் அந்த பிரச்சனைக்கு மட்டும் தான் மருந்து கொடுக்கணும் அப்படி இல்லைனா நம்ம நம்ம காசேட்டிவுக்கு மெடிசன் எழுத ஆரம்பிக்கும் போது தான் நிறைய மருந்துகள் வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஏழு எட்டு மருந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் ஸோ அதுவே அவருக்கு ஒரு உணவு மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரியான இன்டேக் இருக்கக்கூடாது ஸோ எங்கள் பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்கு மட்டும் மருந்து கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட ப்ராப்ளம் மற்றதெல்லாம் ஆட்டோ உடம்பே சார்ட் அவுட் பண்ணிடும் இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது உடம்புல இருக்கும் அது அதிகமாகச்சுனா பிரச்சனை அப்படின்வாங்க அப்படின்னா என்ன அது அதிகமாகிச்சுன்னா எப்படி நம்ம அதை க்யூர் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் சொல்லணும்னா வாதம்னா நம்ம உடம்புல என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குதோ அது எல்லாமே வாதத்தோட கனெக்ட் பண்ணிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கை நீங்கள் அசைக்கிறீங்கன்னா கூட இது ஒரு வாதம் தான் பட் இப்போ இப்போ நமக்கு ஈஸியாக இது அசைக்கிறனால ஒன்றுமே பெரியதில்லை இப்போ ஒரு பக்கவாதம் பேஷண்ட்டுக்கு இதை நீங்கள் அசைக்க சொல்லி பாருங்க அப்போ தான் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்க ஒரு கை அசைவுக்கே அவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி உணர்வு வரும் ஸோ எனி பாடிலி மூவ்மெண்ட்ஸ் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா இயக்கங்களுமே வாதத்தோட கனெக்ட் பண்ணிப்போம் பித்தங்கிறது வந்து எப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படுற உஷ்ணங்கள் இப்போ வயிற்றுல ஏற்படுற அக்னி இது எல்லாமே பித்தத்தோட இது இப்போ ஒருத்தனுக்கு பித்தத்தோட அளவு அதிகமாக இருக்குன்னு வைங்களேன் அவனுக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ அது வந்து பித்தத்தோடு அதிகமாக இருக்குது அவனுக்கு பித்தத்தோட அளவு கம்மியாக இருக்கும்போது பசியே எடுக்காது ஸோ இது பித்தத்தோட தான் இப்போ வாதத்தோட அளவில் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மூட்டு வலி இதை மாதிரியான விஷயங்கள் வருது வாதத்தோட அளவு கம்மியாகும்போது முடக்கவாத மாதிரி அவனோட மூமெண்ட்ஸே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக் பண்ணிடும் இப்போ கபங்கிறது எப்படின்னா என்னெல்லாம் ஃப்ளூயிட்ஸ் நம்ம உடம்புல இருக்கும் இப்போ எச்சிலருந்து ப்ளட்டில் இருந்து கொலஸ்ட் ஃபேட் அக்குமுலேஷன் இது எல்லாமே கபம் சம்மந்தப்படுது ஸோ கபம் வந்து எப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் ஏற மாதிரி ஸோ இந்த கபத்தோட இது வந்து அதிகமாக குறைவாக இருக்கும் போது ஒருத்தர் வந்து கொஞ்சம் மிதமாக ஒல்லியாக இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க கபத்தர் அதிகமாக ஆதிக்கமாக இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஸோ வாதம்னா மூமெண்ட்ஸ் பித்தனா பாடியோட ஆக்ஷன் அது ஃபயர் மாதிரி கபம்னா அந்த ஃபேட்டுக்கு ஃபேட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சுவாசிக்கிற முறையை வச்சு தான் வந்து நம்ம மனப்பதற்றத்தில் இருந்து பல விஷயங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு இப்போ கொண்டு வராங்க இப்போ மாடர்ன் சயின்ஸில் நிறைய கொண்டு வராங்க அந்த சுவாசிக்கிற முறை இப்போ குழந்தையாக இருக்கும்போது வந்து ஒரு குழந்தை சுவாசிக்கும் போது அந்த வயிறு வரைக்கும் போயிட்டு வரது ரொம்ப கிளியராக தெரியுது அது வளர வளர அந்த ப்ரீத்திங் அந்த கன்சியூம் பண்ணுற ஆரே கம்மியாகுது அது எதனால் அப்படி ஆகுது இல்லை அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வளர வளர நம்மளுடைய ஜீரண சக்தியை நம்ம மந்தப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஜீரண சக்தியை மந்தப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் ரெண்டு மிக முக்கியமான உணவு என்னென்னா பாலும் முட்டையும் இது ரெண்டும் நம்மளோட பிரயோகத்தில் அதிகமாக வர வர நம்மளோட சுவாசமும் நம்மளுடைய ஜீரணத்தன்மை இந்த மாதிரி சுவாசிக்க தன்மை எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் ஆனால் இது நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் பால் முட்டை சாப்பிட்டா தான் கேல்சியமே கிடைக்கும் பட் இதை இது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுனால பிரச்சனைகள் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் பால் முட்டை சாப்பிட்றதுனால தான் ஒரு மனுஷனுக்கான நோய் ஆதாரமே அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஏன்னா பால் வந்து சளியை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ நுரை நுரைகளுடைய கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுது முட்டை வந்து ஒருத்தனோட ஜீரணத்தன்மையை மந்தப்படுத்தும் ஸோ ஒரு 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 உணவு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் டைஜஷன் ஆகும்னா முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உணவோட ஜீரணிக்க தரும்போது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வரை டிலே ஆகும் ஸோ இந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த வேலை உணவு கொடுக்கும்போது இதுவும் டைஜஷனாக இருக்காது அதுவும் டைஜஷனாக இருக்காது ஸோ இந்த டாக்ஸின் டெபாசிட் தான் நமக்கு பிரச்சனை இன்னொன்று இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே ஒரு பிராணாயாம கிளாஸ் மாதிரி போயிடுறாங்க போயிட்டு ஒரு ஒரு ப்ராக்டிஸ்னோ இல்லை நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் சேனல்ஸ் பார்த்தே பண்ணுறாங்க ஸோ அன்லஸ் அதர்வைஸ் ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லாமல் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று அந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ்மே எப்படின்னா எடுத்தவுடனே ப்ரீதிங் இல்லாமல் நிறைய ஃபிசிக்கல் பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் ப்ரீதிங்கே போகலாம் ஸோ அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கும் இண்டிவிஜுவல் இண்டிஜுவல் ஆகும் இப்போ என்ன ஆகுனா மொத்தமான ஒரு இடத்துல நம்ம உட்காந்து கற்றுக்கும் போது இன்னொருத்தருடைய சுவாசம் இவ்வளோ இழுக்கிறா இருக்கும்போது நானும் அதை மாதிரி ட்ரை பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணெய் கொண்டு வராங்க அப்படி இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வேறு அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை அந்த ட்ரைனர் தான் அனலைஸ் பண்ணணும் இவருக்கு இதுதான் இவருடைய பிரத் ஹோல்டிங் டைம் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் அப்போ வந்து இப்போ பேசிக்காக எல்லாராலையுமே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்து ப்ரீத் அவங்களால் எவ்வளோ முடியுமோ இழுத்து அதை சில செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிரீத் அவுட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்போ அது அடிப்படையாக தப்பு சொல்லலாம் இந்த ஹோல்டிங் டெக்னிக்ஸ் வந்து யாருக்கு ஒத்து வரும்னா இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஹோல்டிங் டெக்னிக் அதிகமாக இருக்கும் அந்த அது இல்லாமல் ஜென்ரலாகவே சுவாசத்தை அடக்கிற தன்மையை வந்து நம்ம இயற்கையாக ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது எப்படின்னா நீங்கள் சுவாசத்தை இழுக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மெதுவாக உள்ளெழுத்து வெளியே விடும்போது அதை விட ரொம்ப மெதுவாக வெளியே விடணும் ஸோ இந்த மாதிரி விடுறதா பெட்டர் அது மாதிரி இந்த சுவாசம் வந்து அந்த தொப்புல் கொடி வரைக்கும் அந்த சுவாசம் போய் விழணும் அந்த தொப்புள் வரைக்கும் அது பிரெத் விழுந்து அங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னா அது ஒரு நார்மல் ப்ரீத்திங் அப்படின்னு பார்ப்போம் இந்த வெஸ்டர்னைஸ் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்ரசிவ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு டெக்னிக்காக சொல்றாங்க அது இங்கே எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் அதை பத்தி நிறைய வீடியோஸ்லாம் வருது அந்த அக்ரஸிவ் ப்ரீத்திங் மூலமா வந்து நமக்கு பயங்கரமாக ஒரு காம்னஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க அது உண்மையாது கண்டிப்பாக கிடைக்காது அது எப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களை உங்கள் மசில் எல்லாத்தையுமே ரொம்ப டயர்டாக்கி அந்த டயர்ட்னஸ்னால் ஒரு அமைதி கிடைக்கும் பார்த்திங்களா அதுதான் ஸோ நம்மளுடைய எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிள் தான் நம்ம பார்ப்போம் இந்த அக்ரெசிவ் ப்ரீதிங் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் விஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இன்னொன்று அது எத்தனை நாள் உங்களால் பண்ண முடியும் இன்னொன்று ஒரு எக்ஸசைஸை வந்து நிப்பாடினதுக்கு அப்புறமான வித்ரால் சிம்டம்ஸ் வரக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு அக்ரஸிவ் ப்ரீதிங் பண்ணுறீங்க இந்த நுரையீரல் கூடு மசில் கூட எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் காலம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சடனாக ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த மசிலோட டெக்ஸ்சர் அப்படியே விட்டுரும் அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் நிறைய நீங்கள் கிட்னி ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தப்பான ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இங்கேயோ ஒரு இடத்துல கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் என்னென்னா இப்போ நிறைய நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா இவங்களுக்கும் வந்து இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றாங்க அது உண்மையாக கண்டிப்பாக கிடையாது சார் அது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சைவ உணவு சாப்பிட்டா அது வந்து ரொம்ப சத்தான உணவு நிறைய பேர் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி டயட்னு சொல்லும்போதே அதில் வெறும் வெஜிடேரியனை மட்டும் கொண்டு வராங்க நான்வெஜ்னாலே ஏதோ ஒரு உடம்புக்கு ஒவ்வாத ஒரு உணவு பொருள் அது வந்து ஹியூமன் கன்சப்ஷனுக்கு ஆகாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்றைக்குமே என்ன பொறுத்திருக்கு எப்படின்னா இங்க அங்கே இங்கே வந்து ஒரு நல்ல உணவு கெட்ட உணவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது நல்ல ஜீரணிக்கிற தன்மை கெட்ட ஜீரணிக்கிற தன்மை ஒரு உணவை உங்கள் உடம்பு ஜீரணிக்குதுன்னா அந்த உணவு உங்க உங்களுக்கு நல்ல உணவு உங் ஒரு உணவை உங்கள் நீங்கள் ஜீரணிக்கலைன்னா அந்த உணவு உங்களுக்கு ஆகாத உணவு ஸோ இதில் வந்து அசைவ உணவில் வந்து ஏன் அதனுடைய தன்மை எல்லோரும் மாதிரி சொல்கிறாங்கன்னா அதனோட அதனுடைய சமைக்கிற முறையில் வந்து இப்போ வெஜிடேரியனுக்கான குக்கிங் டெக்னிக்ஸ்க்கும் நான்வெஜ்க்கான குக்கிங் டெக்னிக்ஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் சின்ன சின்னது பண்ண வேண்டியது இருக்குது இப்போது அந்த காலத்தில் அது வந்து ஈஸியாக ப்ராக்டிஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம இதை மாதிரி வீட்டுக்குள்ளார வச்சு சமைக்கல அடுப்பில் வச்சு சமைச்சாங்க ஸோ அந்த தீயோட வேகம் அதெல்லாம் அந்த காலத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதில் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சிக்கன் சமைக்கிறோன்னு வைங்களேன் சிக்கன் வந்து உஷ்ணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிக்கன் சமைக்கும் போது வெந்தயத்தோட அளவை கொஞ்சம் எந்த மாதிரியான சிக்கன் சமைச்சாலும் அதில் கொஞ்சம் வெந்தயத்தோட பிரயோகம் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய தன்மைக்கு முறிவாக இருக்கும் இப்போ மட்டன் சமைக்கிறீங்க அப்படின்னா கசகசா பால் வந்து அந்த காலத்தில் அது வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு டெக்னிக்காகவே இருந்துச்சு மட்டன் சமைக்கும் போது கசகசா பால் அரைச்சி விட்டு சமைக்கிறது தான் முறை அப்போ வந்து மீன் வைக்கிறீங்கன்னா எப்பயுமே சொல்லுவாங்களா மீன் குழம்பு முதல் நாள் வச்சது விட மறுநாள் தான் அதோடய டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா மீன் சமைக்கும் போது புளியோட தன்மையை வந்து அதிகம் பண்ணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க புளி வந்து கெட்டது கெட்டதுன்னு நினைப்பாங்க புளி கெட்டதுலாம் கிடையாது புளி வந்து எந்த மாதிரியான உணவில் எவ்வளோ யூஸ் தான் இப்போ எங்கள் இதில் எப்படின்னா புளின் எல்லாருமே புளிப்பு தன்மையை வச்சு மீன் பண்ணுவாங்க அப்படி கிடையாது இப்போது புளியும் புளிப்பு தான் தக்காளியும் புளிப்பு தான் மாங்காவும் புளிப்பு தான் பழமும் புளிப்பு தான் பட் ஒவ்வொன்றைய குணமும் வேறு வேறு பட் அசைவ உணவில் வந்து நான் ஜென்ரலாக எல்லாேருக்கும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற அசைவ உணவு வந்து முட்டையும் ஏறாலும் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு மட்டும் இது ரெண்டு மட்டும் கூடாது ஏன்னா இது ரெண்டுலேருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ப்ரோட்டீனாக இருக்காது இன்னொன்று அது வந்து நம்மளுடைய டைஜஷனை ரொம்ப டிலே பண்ணும் இப்போ இதில் வந்து பீஃப் அப்படிங்கிறது இப்போ இப்போ நிறைய பேருடைய பழக்கமான ஒரு உணவாக தான் இருக்குது அது எப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து தவிர்க்க சொல்கிற உணவில் அது வரலை அதனால் கேட்கல அது வந்து இப்போ ஒரு சாரால் அதை எடுத்துக்கிறாங்க அதுவுமே அப்படி தான் அதனுடைய வேக வைக்கிற தன்மை அதிக நேரம் வேக ஏன்னா பீஃபோட ஒரு நெகட்டிவிட்டி என்னென்னா அதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு இருந்து வர வேர்வையிலும் சிறுநீரிலையும் அதனுடைய எக்ஸ்கிரீஷன் ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பீஃபுமே எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உப்பு மஞ்சளும் போட்ட தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோடைய டெக்ஸ்சர் மாறிடும் சார் இப்போ வந்து நம்ம கரண்ட் டாபிக் இந்த கபஸுர குடிநீர் இது வந்து எந்த அளவுக்கு வந்து கொரோனா வைரஸுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் இல்லை இது வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் இப்போது இம்யூனிட்டி பூஸ்டிங் ஹேர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு தப்பான கான்செப்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பாதாம் சாப்பிட்டா இம்யூன் கூடும் முந்திரி சாப்பிட்டா இம்யூன் கூடும் நமக்கு எதெல்லாம் நியூட்ரிஷியஸான ஃபுட்டோ அது எல்லாமே இம்யூன் டெவலப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது எதெல்லாம் உங்களுக்கு டைஜஷனை ரொம்ப ஈஸியாகுதோ அந்த மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் உங்களோட இம்யூன் சிஸ்டம் பண்ணும் ஸோ அதில் இந்த இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை வந்து ஜென்ரலாக நான் வந்து ஒரு மூணு கேட்டகரிஸாக பிரிக்கணும்னா சமைக்கும் போது என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு சாப்பிடும்போது என்ன ஒரு இது இன்க்ரீடியன்ட் இருக்கணும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படி மூணு கேட்டகரிஸாக பிரிச்சோம்னா சமைக்கும் போது கம்பல்சரி இருக்க வேண்டியது வந்து மிளகு மஞ்சள் அப்புறம் பெருங்காயம் அப்புறமேட்டு வெந்தயம் சீரகம் இந்த அஞ்சும் கம்பல்சரி நம்மளோட குக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பைசஸ் இந்த அஞ்சு ஏதோ ஒரு ஃபார்மில் நம்மளுடைய அது நம்மளோட சவுத் இண்டியன் குக்கிங்கில் எப்போவுமே இருக்கும் அதுதான் டெய்லி கம்பல்சரி நம்மளோட உணவு முறையில் இருக்கணும் சாப்பிடும்போது நம்மளோட உபயோகத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்னால் நெய் நெய் இல்லாமல் கண்டிப்பாக மூணு வேலை உணவில் ஒரு வேளை உணவாது கண்டிப்பாக நெய்யோடு சாப்பிடணும் ஸோ நிறைய பேர் அது ஒரு மித் மாதிரி நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிலீஃப் இருக்குது நெய்னால் என்றைக்குமே கொலஸ்ட்ரால் கூடவே கூடாது அந்த நெய் மட்டும் உணவு உட்கொள்ளும்போது உருக்கின நெய்யாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதுபோல் சாப்பிட்டு முடிக்கும் போதும் சாப்பிட்ட பின்னும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா ஒரு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற முன்னாடி எம்டி ஸ்டமக்கில் வந்து தினமும் ஒரு சின்ன துணி இஞ்சி கொஞ்சம் நேரம் தோல் செய் கொஞ்சம் நேரம் சூ பண்ணிவிட்டு இருந்தோம்னா இல்லை இஞ்சி தேனில் ஊற வச்சு சாப்பிட்றது எப்படின்னா நம்மளோட அந்த அக்னியை அதாவது வயிறுடைய பசி பணத்தை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணும் அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது குறிப்பாக மதிய உணவு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஏலக்காவை தினமும் கொஞ்சம் நேரம் மின்னுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் மின்னுட்டு அந்த விதையும் தோலும் துப்பி இருக்கணும் அது மாதிரி இரவு சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை அந்த பட்டையை கொதிக்க வச்சோ இல்லை பொடி பண்ணியோ ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்கிறது இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டைஜஸ்டிவ் என்ஜைமும் கரெக்டாக வேலை செய்யும் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு கரெக்டாக டைஜஷன் ஆயிடும் ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டோ இல்லை ஒரு இம்யூனிட்டி பேஸ்ட் ஃபுட்டுங்கிறது எப்படி பேஸ் பண்ணுவோன்னா அந்த உணவு வந்து உங்களுக்கு வந்து வயிறை வந்து கனமாக்கி விடக்கூடாது அந்த உணவுனால மலச்சிக்கல் வரக்கூடாது அந்த உணவுனால அவங்க தூக்கம் பாதிக்கக்கூடாது இந்த மூணும் எந்த உணவு செய்யுதோ அந்த உணவு தான் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் அந்த உணவு தான் ஹெல்த்தி ஃபுட் ஓகே இப்போ நிறைய பேர் நாடி பார்த்து வந்து மருந்து என்ன அவருக்கு என்ன நோய் பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஜோசியத்துலேயும் நாடி பார்க்குறாங்க இது எப்படி சார் இது நடக்குது இது இந்த நாடிங்கிறது எப்படின்னா நோயாளியை நோயாளி வந்து வைத்தியன நாடி போகிறது மூவிங் டுவர்ட்ஸ் அந்த அதுதான் நாங்கள் நாடின்னு குறிப்பிடுறாங்க அதாவது நோயாளி மருத்துவனை நாடி போகிறான் மருத்துவன் வந்து நோயை நாடி போகிறான் நோயை அதான் அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு திருக்குறளில் சொன்ன மாதிரி தான் ஸோ மருத்துவன் நோயை நாடி போகிறான் நோயாளி மருத்துவனை நாடி போகிறோம் இதுதான் அந்த நாடிய வழி இந்த நாடி ஜோதிடத்துக்கும் இது இது வந்து நிறைய ஒரு ஒரு ப்ராப்ளம் இப்போ என்கிட்ட வரவங்களே எப்படின்னா அவர் நாடி பார்த்து போது நிறைய பேர் வந்து எனக்கு எப்போ இந்த கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆரம்பத்தில் ஏன்னா இது வந்து அவங்க இதை நாடி ஜோசியம்னு நினச்சிக்கிறாங்க ஸோ நாடி ஜோசியத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நம்ம சித்த மருத்துவம் இல்லை சித்த மருத்துவர்கள் இல்லை சித்த மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்பிரிச்சுவலோடு கரெக்டான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ரொம்ப நாளாகவே அது எப்படி சார் அது ஸ்பிரிச்சுவலுக்கும் இந்த சித்தாக்கும் என்ன சம்மந்தம் ஸ்பிரிச்சுவலுக்கும் சித்தா இது அப்படி எனக்கு தெரிஞ்சு அப் அப்படி இல்லை பட் அது என்னென்னா அப்படி ஒரு பிம்மம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு சித்த வைத்தியர்கள்னால் அந்த காலத்தில் பரம்பரை வைத்தியர்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய தாடி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய பட்டை போட்டு ஒரு ருத்ராட்ச கோட்டெலாம் போட்டு இருக்கும்போது ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவே இவங்க அடையாளப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் சித்த வைத்தியர்கள்னால் இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓர் ஹண்ட்ரட் பர்சனாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது சித்த வைத்தியம் எப்படின்னா அந்த ஐந்து நிலம் இந்த பஞ்சபூதம் ஆறு சுவை இதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய வைத்திய முறை அதனால் இதுக்கும் ஸ்பிரிச்சுவலிஸுக்கும் கனெக்ஷன் பெருசாக இல்லை பட் அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய இண்டிஜுவல் மாதிரி தான் நீங்கள் சொன்னதில் பயனுள்ள பல விஷயங்கள் இருந்தது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து ரொம்ப தெளிவாகவே எங்களுக்கு அதை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அவதார் லைஃப் சார் பார்க்க தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி